இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் கடந்த சில வருடங்களாகவே மோதல் நிலவிக் கொண்டுதான் வந்தது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இப்பொழுது திடீர் திருப்பமாக இரு தரப்பிற்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எல்லையில் சுமார் 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இரு தரப்பானது ரோந்து பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க இருக்கின்றன. அது என்ன என்பதை பற்றியும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனாபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் சில காலமாகவே மோதல் போக்கே நிலவி வருகிறது. இந்நிலையில் சீனா அத்துமீறுவதும் அதற்கு இந்தியா பதிலடி தருவதும் தொடர்கதையாகவே இருந்து வந்திருந்தது. கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் மிகப்பெரியதாக வெடித்திருந்தது. அந்த மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றமானது அதிகரித்தது. இரு நாடுகளும் அங்கு தங்கள் வீரர்களை குவித்து வந்தன. அங்கு வழக்கமான பணிகள் அனைத்துமே தடைபட்டது. இதனால் இந்த நிலைமையை சீர் செய்ய தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது. தொடக்கத்தில் இதில் சில உடன்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதன் பிறகு பெரிய அளவில் உடன்பாடு ஏற்படாமலேயே இருந்து வந்தது. இருந்தாலும் ராணுவ ரீதியான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வந்திருந்தன. இதற்கிடையே இந்தியா சீனாவிற்கிடையேயான எல்லை விவகாரத்தில் இப்பொழுது ஒரு முக்கிய திருப்பம் அரங்கேறியிருக்கிறது. அதாவது கிழக்கு லடாக்கில் இருக்கக்கூடிய இரு நாட்டு எல்லையான உண்மை கட்டுப்பாட்டு கோட்டில், அதாவது எல்ஏசி என்று அழைக்கப்படக்கூடிய கோட்டில் ரோந்து பணியை மீண்டும் தொடங்க இந்தியா சீனாவிற்கிடையே உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து அங்கு குவிக்கப்பட்ட ராணுவத்தினரை இரு தரப்புமே மெல்ல வாபஸ் பெறும் என்றும் தெரிகிறது. 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ரஷ்யா செல்ல இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த பல வாரங்களாக இது குறித்து ஆலோசனை நடத்தினோம். இறுதியில் இப்பொழுது இந்தியா சீனா எல்லையான எல்ஏசி அருகே ரோந்து பணிகளை செய்வது குறித்து இருதரப்பிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2020 அங்கு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ரோந்து பணிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அதில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 22-23 ஆகிய தேதிகளில் நடைபெறும் 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கு செல்லக்கூடிய நிலையில் அதற்கு முன்பு வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், கடந்த சில வாரங்களாக இந்தியா சீனாவிற்கிடையே தூதரக ரீதியான மற்றும் ராணுவ ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுதான் வருகின்றன. இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசுவது குறித்து ஆலோசனையும் நடத்தி வருகிறோம். அது இன்னும் உறுதியாகவில்லை என்று அவர் இதற்கு பதிலளித்திருந்தார். இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், காலிஸ்தானி பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார். வருகின்ற நவம்பர் 1 முதல் 19 ஏர் இந்தியா விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்தவர். இதனால் அந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் யாரும் பறக்க வேண்டாம் என்றும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கனடாவிலும் அமெரிக்காவிலும் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த குர்பத்வந்த் சிங் நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பையும் நடத்தி வருகிறார். காலிஸ்தான் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய இவர் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காலிஸ்தானி பயங்கரவாதியான இவர் இப்பொழுது புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அதாவது வருகின்ற நவம்பர் 1 முதல் 19 வரை யாருமே ஏர் இந்தியா விமானங்களில் பயணம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார். சீக்கியர்கள் மீதான தாக்குதல் நடந்து 40 வருடங்கள் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் அந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஏர் இந்தியா விமானம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே ஏர் இந்தியா உட்பட பல விமானங்களுக்கு கடந்த சில நாட்களாக வரிசையாக மிரட்டல் வருகிறது. இதனால் அவசரமாக விமானங்கள் தரையிறக்கப்பட்டு சோதனை செய்யப்படுகின்றன. இருந்தாலும் அனைத்து மிரட்டல்களுமே போலியாகவே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலிஸ்தானி பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் மிரட்டல் தொடர்பாக உடனடியாக மத்திய அரசு இதுவரையிலும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதே போல ஏர் இந்தியா தரப்பிலும் இதுவரையிலும் எந்த ஒரு கருத்தும் கூறப்படவில்லை. மேலும் அவர் இதுபோல மிரட்டல் விடுப்பது இது முதல் முறையும் அல்ல. ஏற்கனவே கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு இதுபோல மிரட்டல் விடுத்துதான் இருக்கிறார். மேலும் டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் பெயரை மாற்றுவோம் என்றும் நவம்பர் 19 ஏர்போர்ட் மூடப்படும் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஏர் இந்தியாவில் மக்கள் பயணிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனால் அவர் மீது கிரிமினல் சதி, மதத்தின் அடிப்படையில் பகையை ஏற்படுத்துவது, உபா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல கடந்த வருடம் டிசம்பரில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தை தாக்கப்போவதாக மிரட்டல் விடுத்திருந்தார். அவர் 2001 டிசம்பர் 13 நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடைபெற்ற நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மிரட்டல் விடுத்திருந்தார். மேலும் கடந்த ஜனவரி மாதம் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் மற்றும் பஞ்சாப் போலீஸ் இயக்குநர் கௌரவ்
யாதவ் ஆகியோரை தான் கொல்லப்போவதாகவும் மிரட்டல் விடுத்தார். இது போல அவர் ஏகப்பட்ட மிரட்டல்களை விடுத்திருந்தாலும் அவை வெற்று மிரட்டல்களாகவே இதுவரையிலும் இருந்து வந்திருக்கின்றன. காலிஸ்தான் பிரிவினைவாதியான குர்பத்வன் சிங்கை கடந்த 2020 ஜூலை மாதம் மத்திய அரசு பயங்கரவாதியாக அறிவித்தது. அவர் மீது தேச துரோகம் மற்றும் பிரிவினைவாத குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மேலும் அவர் நடத்தி வரக்கூடிய நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பும் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கடந்த 2019 இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தவிர இன்னொரு முக்கியமான உலக விவகாரம் என்னவென்றால், ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து லெபனான் நாட்டில் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இதற்கிடையே லெபனானில் போரை நிறுத்த இஸ்ரேல் 2 கண்டிஷன்களை விதித்திருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான ஆவணத்தையும் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் சமர்ப்பித்திருக்கிறது. அது குறித்த சில தகவல்களையும் இப்பொழுது பார்க்கலாம். மத்திய கிழக்கில் இப்பொழுது பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருவது அனைவருக்குமே தெரியும். ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகிய அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. குறிப்பாக லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதனால் அங்கு மிக மோசமான ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த ஆக்சியோஸ் என்ற செய்தி நிறுவனம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் குறித்த ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது ஹமாஸ் மட்டுமின்றி இஸ்ரேல் இப்பொழுது லெபனானில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையே லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் புலம்பெயர்ந்த இரு நாட்டு மக்களும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை அனுமதிக்கவும் இஸ்ரேல் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இது தொடர்பான ஆவணத்தை இஸ்ரேல் கடந்த வாரம் தான் அமெரிக்காவிடம் அளித்ததாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனமானது குறிப்பிட்டிருக்கிறது. வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதரான அமோஸ் ஹோஸ்டின் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு செல்லக்கூடிய நிலையில் தன்னுடைய நிபந்தனைகளை இஸ்ரேல் விதித்திருக்கிறது. இது மட்டுமின்றி இஸ்ரேல் விதித்திருக்கக்கூடிய கண்டிஷன்கள் குறித்த தகவலையும் ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறது. அதில் இஸ்ரேல் எல்லையில் மீண்டும் ஹிஸ்புல்லா வலிமையாக உருவெடுக்காமல் இருக்கவும், எல்லை அருகே பயங்கரவாத உட்கட்டமைப்பு மீண்டும் உருவாகாமல் இருக்கவும் இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்பது ஒரு கண்டிஷன். அடுத்து லெபனான் வான்வெளியில் இஸ்ரேல் விமானப்படை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. இந்த இரண்டும் தான் இஸ்ரேல் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாகும். இந்த இரண்டு கோரிக்கையும் ஏற்கப்பட்டால் லெபனானில் நடத்தக்கூடிய தாக்குதலை முற்றிலும் நிறுத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலின் இந்த கண்டிஷன்களுக்கு லெபனானும் சரி, சர்வதேச சமூகமும் சரி உடன்படுவது சாத்தியமில்லை என்றுதான் அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட லெபனான் மீது எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் உரிமையை இஸ்ரேலிற்கு கொடுத்துவிடும். இதன் காரணமாகவே இதனை லெபனான் ஏற்க வாய்ப்பு மிகவும் குறைவு என்று அந்த அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் கோரவில்லை. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் குறிப்பிடவில்லை. அதே நேரம் வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் அமோஸ் ஹோஸ்டின் இன்று பெய்ரூட் செல்லக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அவர் அங்கே ஆலோசிப்பார் என்றும் தெரிகிறது. இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், விண்கற்களால் தான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் காத்திருப்பதாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள். நிலைமையானது இப்படி இருக்கையில் பூமிக்கு மிக நெருக்கமாக விமானத்தின் அளவு கொண்ட ஒரு விண்கல் மிக ஒட்டி பறந்து செல்ல இருப்பதாக நாசா அலர்ட் செய்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்த்துவிடலாம். பூமி உள்ளிட்ட கிரகங்கள் உருவானதே விண்கற்களால் தான். இருந்தாலும் பூமி எந்த விண்கல்லின் பகுதி என்பது சரியாக இன்னும் தெரிய வரவில்லை. அது மட்டுமில்லாமல் கடந்த சில கோடி வருடங்களாக பூமியின் மீது உயிரினங்கள் வாழ்ந்து வருவதால் பூமியின் மண் மீது ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இது மண்ணின் தன்மையையும் மாற்றியிருக்கிறது. எனவேதான் பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை ஆய்வு செய்தால் முழுமையான விவரங்கள் கிடைப்பதில்லை. ஆகவே விண்கற்களையும் மற்ற கிரகங்களையும் நிலவுகளையும் நாம் தேடி தேடி ஆய்வு செய்து வருகிறோம். இதில் எந்த ஆய்வு பூமியின் ரகசியத்தை நமக்கு கூறும் என்று நம்பியிருக்கிறோமோ அதே விண்கற்கள் தான் பூமியை அழிக்கக்கூடியது என்றும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். சில லட்சம் வருடங்களுக்கு முன்னர் டைனோசர் இனங்கள் அழிந்து போனதும் இந்த விண்கற்கள் மோதலினால் தான் என்பதும் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. நிலைமையானது இப்படி இருக்கையில் தற்பொழுது 170 அளவு இருக்கக்கூடிய விண்கல் ஒன்று மணிக்கு 20,832 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்ல இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது. 2024 TP17 என்று பெயரிடப்பட்ட இந்த விண்கல் பூமியை 46,40,000 கிலோமீட்டர் தொலைவில் வருகின்ற 24 தேதி என்று கடந்து செல்ல இருக்கிறது. 46,00,000 கிலோமீட்டர் என்பது மிகப்பெரிய தொலைவாக தெரியலாம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமே சுமார் 22.5 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. எனவே 46,00,000 என்பது பூமிக்கு நெருக்கமான ஒரு தொலைவுதான். ஒருவேளை இந்த விண்கல் பயணிக்கக்கூடிய பாதையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு அது பூமி பக்கம் திரும்பினால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். அதாவது ஒரே நேரத்தில் 1,400 மெகாடன் TNT வெடிபொருள் வெடித்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கான பாதிப்பை இந்த விண்கல் நமக்கு ஏற்படுத்தும். 2 கிலோமீட்டர் விட்டத்தில் 400 அடி ஆழத்திற்கு இந்த விண்கல் ஒரு பெரிய பள்ளத்தையே ஏற்படுத்தும். விண்கல் விழுந்த இடத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு பெரிய அதிர்வலைகள் பரவும். நிலநடுக்கம் மிக மோசமானதாக இருக்கும். கடலில் விழுந்தால் 100 மீட்டர் உயரத்திற்கு சுனாமியையும் அது ஏற்படுத்தும். இதனால் உடனடியாக
இறுதியாக பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பலியாகும். இது தவிர உற்பத்தி பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, வறுமை, வேலையின்மை, இது ஏற்படுத்தக்கூடிய பசி, பஞ்சம் காரணமாக மேலும் லட்சக்கணக்கான மக்கள் நாளடைவில் உயிரிழப்பார்கள் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விண்கல் தன்னுடைய பாதையிலிருந்து தடம் மாற வாய்ப்பே இல்லை என்பதுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம். இது போன்ற ஆபத்துகள் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை உடனடியாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.